குறிஞ்சித்தேன் எழுதியவர் திருமதி ராஜம் கிருஷ்ணன் பாகம் மூன்று அத்தியாயம் ஒன்பது நஞ்சுண்டேஸ்வரர் அருள் ஆக்கி அழித்து பல திருவிளையாடல்களை புரிந்து கொண்டு செல்லும் காலதேவனுக்கு அலுப்போ சலிப்போ ஏது உருண்டு உருண்டு பருவங்கள் ஆகிய சக்கரங்களில் மாறி மாறி சுழன்று செல்பவன் சென்ற தடத்தையும் திரும்பி நோக்குபவன் அல்லவே மாதியின் தலைமுடி வெள்ளி இழைகள் ஆகிவிட்டன கைகளும் கால்களும் சுள்ளிகளாக காய தோளிலே எண்ணற்ற சுருக்கங்கள் விழுந்துவிட்டன எதிர்மனையில் ரங்கம்மை மகன் ராமன் இளங்காளையாகிவிட்டான் தேயிலை வைத்தரங்கன் பச்சையை பணமாய் காண தொடங்கிவிட்டான் சரக்கேற்றி செல்ல ஆறாயிரத்துக்கு லாரி வாங்கியாயிற்று வீட்டை இடித்து நீட்டி வசதியாக கட்டிவிட்டான் கௌரி அந்த வீட்டுக்கு வந்ததுமே மணிமணியாக இரு பிள்ளைகளை பெற்றுவிட்டாள் சில ஆண்டுகளில் எத்தனை மாறுதல்கள் தெய்வம் வஞ்சித்தது என்று மாதி நினைத்தாளே கவனறியாத மகன் ஜோகியை அப்பனுமா வஞ்சிக்கிறான் எதிர்மனையிலே அந்த மகனுக்கு பிள்ளையாகிவிட்டானா ஒருவேளை அவன் அவர் மகனோ அவள் மகன் அவர் மகனோ முதுமையும் ஏமாற்றமும் நெஞ்சை நைய செய்துவிட்டனவே இந்த ஏமாற்றத்துடனேயே இவள் மட்கி மடிய வேண்டியவள்தானோ தானோ ஐந்து குறிஞ்சிகளைக் கண்டாவள் அந்த வீட்டிலே மழலை ஒளித்தரும் எதிர்கால நம்பிக்கையை காணப்போவதே இல்லையா சகலாத்தி பண்டிகை வந்துவிட்டது ஹட்டி வீடுகள் எல்லாம் மெழுகி புதுப்பிக்கப்பட்டுவிட்டன மாலை அழகழகான கோலங்களை வீட்டு முற்றம் முழுவதும் பெண்கள் வரைந்தார்கள் மாதி இளம் மர்மகளாக இருந்த காலத்தில் வெண்மையான சாம்பலைத்தான் கோலமிட உபயோகித்திருந்தாள் முற்காலத்து பெண்களா கௌரியும் மற்றவர்களும் ஹட்டி பெண்களில் எத்தனை பேர் சேலை உடுத்து சொகுசு காரிகளாக மாறிவிட்டனர் ஒத்தைக்கு அணி அணியாக அட்டிப்பெண்கள் கிளம்பிவிடுகிறார்களே பந்தயம் பார்க்கவும் என்னென்னவோ ஆட்டங்கள் பார்க்கவும் வீட்டு கௌரி மருமகன் ராமன் லாரி ஓட்டி போக ஒரு செவ்வாய்க்கிழமை மீது இல்லாமல் ஒத்தை செல்கிறாளே ஆனால் அவள் வீட்டில் என்ன உண்டு அதே சாமை அதே கோதுமை அதே உழைப்பு அவள் மகன் மருமகள் இருவருக்கும் வாழ்வு அழுக்கவே இல்லையே கோதுமை தோசை சுட்டு அடுக்கி வைத்து சோறும் வெண்ணையும் நடுவே வைத்து ஆமணக்கு நெய்யில் முக்கிய மூன்று திரிகள் அதில் பொருத்தி ஏறிய குழந்தைகளை உட்கார்த்தி வைத்து சுற்றி திருஷ்டி கழிப்பார்கள் சகாலாத்தியன்று பிரகாந்த தோசையை விளை நிலத்தில் வீசிவிட்டு வந்து இறைவனை துதிப்பார்கள் குழந்தைகள் இல்லாத வீட்டிலே பண்டிகைக்கும் பருவத்துக்கும் ஏது மவுசு ஜோகி ஒரு வழிபாட்டையும் குறைப்பவனல்ல மாலை நிலத்தில் கோதுமை தோசையை வீசிவிட்டு பின் தீபத்தின் கீழ் உட்கார்ந்து இறைவனை துதிக்கலானான் கண்களை மூடியவளாக மாதி புறமனையில் படுத்திருந்தாள் அவனுடைய பிரார்த்தனையில் ரஞ்சகமான ஒளி அவளுடைய செவிகளில் இனிமையாக விழுந்து கொண்டிருந்தது அன்னையின் மடி இதம் போல் அது அவள் ஓய்ந்த நரம்புகளை போல் இருந்தது மெல்ல மெல்ல அவள் தன் நினைவு மறந்து உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாளா அதை உறக்கம் உறக்கமென்றும் சொல்வதற்கில்லை எங்கேயோ மக்கள் போய்க் கொண்டிருந்தார்கள் படை திரண்டு போகிறதோ இல்லை மங்கையர் பட்டாளமா என்ன வட்டும் முண்டும் அணிந்தவர்கள் அல்ல வண்ண வண்ண துகில்கள் கைகளிலே கங்கணங்கள் நெற்றியில் மங்கள பொட்டுக்கள் ஓடி ஓடி ஒரு மங்கை நல்லாள் முன்னே கொற்றவை போல் வருகிறாள் பின்னே அவர்களைத் தொடர்ந்து குதிரைகளில் கத்தி ஏந்திய சிப்பாய்களின் பட்டாளம் அல்லவோ துரத்துகிறது முன்னே ஆற்றை தாண்டி மாதரசி தொலைவில் தெரிந்த கோபுரத்தை நோக்குகிறாள் கரமலர் குவிய கண் இதழ் நனைய முருக ஆலமுண்ட அரணே அம்மையே எங்களை காப்பாற்றுங்கள் நஞ்சுண்ட நாயகனே நாயகியே நதி தாண்டி அவர்கள் வராமல் இருக்க செய்யுங்கள் கண்டம் கருத்த பிராணி கயவர்களுக்கு உதவுவீரோ என்று புலம்பி துதிக்கிறாள் துடிக்கிறாள் என்ன அதிசயம் ஆற்றிலே அரசன் சடையிலிருந்து பொங்கி வரும் கங்கையைப் போல அல்லவோ வெள்ளம் புரண்டு அலைமோதி வருகிறது சீறி புரண்டு பொங்கி நுரைத்து வருவது புது வெள்ளமோ அன்றி ஏருடைய பெம்மானின் அருள் வெள்ளந்தானோ காற்றாய் கடுகி வந்த அசுவங்கள் அடித்து புடைத்து வரும் வெள்ளம் கண்டு மருண்டு நிற்கின்றன மங்கையரின் கண்கள் நன்றியால் பழபழக்க அந்த பசுவேசனை அவர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள் கணகனவென்று மணிகள் ஒழிக்கின்றன தூபம் கமழ்கிறது மாதி சட்டென்று இந்த கட்டத்தில் விழித்து கொண்டாள் மணி ஒளியும் பிரார்த்தனை ஒழியும் ஜோகி விளக்கின் முன் அரணுக்கு செய்யும் பிரார்த்தனை என்று அவளுக்கு தெளிவாயிற்று பட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள் உள்ளத்தின் பேரின்ப உணர்வை சொல்ல தரமில்லை ஹா நஞ்சுண்டேஸ்வரா உன் கருணையே கருணை ஏன் கலங்குகிறாய் நான் இருக்கிறேன் என்னை மறந்தாயோ என்று காட்டவோ எனக்கு கனவு போல் அந்த காட்சியை காட்டினாய் உன் குலத்தோர் தெய்வம் நான் என்று மறந்து போன இந்த அஞ்ஞானிக்கும் நீ நினைவு மூட்டினாயே உன் கருணையை எப்படி புகழ்வேன் என்று வியந்து கண்களில் நீர் பெருக ஓடி வந்த அம்மை விளக்கின் முன் விழுந்து பணிந்தாள் ஜோகி ஈஸ்வரன் அருள் செய்தான் நஞ்சுண்டேஸ்வரரின் கோயிலுக்கு வருவோம் என்று வேண்டி பணம் முடிந்து வையுங்கள் கிரிஜை விழுந்து கும்பிடமா என்றாள் ஜோகி வியப்புடன் அம்மையை நோக்கினான் அம்மா ஆமாம் மகனே கனவு போல் காட்சி கண்டேன் ஆறு தாண்டி அம்மை வரவும் ஆற்றிலே தண்ணீர் பொங்கிவர சிப்பாயும் குதிரையும் மடங்கி சென்றதையும் கண்டேன் ஆலம் உண்டாயனை நாம் மறந்துவிட்டு பையன் இல்லையே என்று வருந்தினோம் ஈஸ்வரர் நினைவு மூட்டினார் என்றாள் பரவசமாக ஜோகியும் கிரிஜையும் நஞ்சுண்டேஸ்வரன் கோயில் உள்ள திசை நோக்கி வணங்கி வெள்ளிப்பணம் முடிந்து வைத்தார்கள் நம்பினோர் கெடுவதில்லை அல்லவா மனவாழ்வின் பல ஆண்டுகளுக்கு பின் அந்த பூவை பிள்ளைக்கனியொன்றை ஈன்றெடுக்கும் சின்னங்களை பெற்றாள் முதியவளின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை ஏது ஜோகியின் ஆனந்தத்துக்கு வரம்பு ஏது குழந்தை குறுகுறுப்புடன் ஓடியாடும் கிரிஜையின் முகத்தில் தனித்த ஒரு சோபை உண்டாயிற்று சொல்லுக்கு அடங்காத நாணமும் நிறைவும் வதனத்தில் குடிக்கொண்டன பாருவும் இந்த மாறுதலை கண்டு உள்ளம் மகிழ்ந்தாள் பிரிவு காரணமாக பேசாமல் ஒதுங்கிய பெண்கள் கூட அதிசயம் போல் புது பெண்ணை சூழ்வது போல் கிரிஜையை சூழ்ந்து கொண்டு கேலி செய்து மகிழ்ந்தார்கள் ஆனந்த மிகுதியிலே மாதி பெண்ணை அழைத்து பாயாசமும் சோறும் சமைத்து பல நாட்களுக்கு பின்பு விருந்திட்டு மகிழ்ந்தார்கள் சாதாரணமாக கண்ணி கட்டும் வைபவமும் முதல் முறை பெண் சூழியாக இருக்கும்போதே நிகழ்த்துவது அந்த நாணய வழக்கம் ஆனால் லிங்கையா தம் மகனின் மனைவியின் போதே அந்த மாறுதலை புகுத்திவிட்டார் அன்று கிரிஜை மணப்பெண்ணாக மங்கள நீர் கொண்டு அந்த இல்லம் புகுந்த அன்றே மங்களசூத்திரத்தை ஜோகி அவள் கழுத்தில் முடிந்துவிட்டான் எனவே விருந்துடன் கழிப்பை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அந்த வீட்டில் எந்த வைபவம் என்றாலும் முதலில் வரும் கரியமல்லர் குடும்பம் மட்டும் அன்று ஹட்டியிலேயே இருக்கவில்லை திங்கள் பத்தும் சென்றன கார்கால துவக்கத்தில் வானடைத்து கொட்டிக்கொண்டிருந்த நாள் ஒன்றில் கிரிஜைக்கு நோவு கண்டது மணிக்கல் ஹட்டியிலிருந்து அம்மை பறந்து வந்தால் முதிய பெண்டிரும் இளைய பெண்களும் ஆவலே உருவாக அவர்கள் மனையின் முன் விட்டனர் வான் அடைத்துக் கொண்டிருந்தது இரவு பகலாக பகல் இரவாக நீண்டது துவண்ட கொடியாக தாய்மையின் வேதனையை தலையாய நோவை அனுபவித்த பேதைக்கு பொழுது விடிவதாகவே இல்லை ஜோகியின் உள்ளம் ஆவல் நம்பிக்கை என்ற அந்தரக் கயிர்களில் ஊசலாடி தவித்தது நாட்கள் நான்காயின ரங்கன் எஸ்டேட் பக்கம் சென்று மருத்துவரை பார்க்க தேடினான் அங்கே அவனுக்கு கத்தோலிக்க வெள்ளைக்கிழவி உட்கிடைத்தாள் மதத்தின் பேரிலே மனித குலத்துக்கு சேவை புரிய பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி வந்திருந்த கிழவி அவசியமான பொருட்களுடன் வண்டியில் ஏறிக்கொண்டு ரங்கனுடன் வந்தாள் ஹட்டியில் அந்த கொட்டும் மழையிலே வேதத்தில் எல்லோரையும் சேர்க்கும் வெள்ளைக்கார கிழவி என்ற அனைவரும் மருண்ட கிழவி வந்ததும் மாதி உட்பட எல்லோரும் எதிர்த்தனர் ரங்கன் ஒரே அதட்டலில் அவர்களை அடக்கினான் வெள்ளைக்காரி நிலைமை தேர்ச்சி பெற்ற மருத்துவருக்கும் சமாளிக்க கடினமான நிலைக்கு போயிருப்பதை உணர்ந்தாள் சிறிய உயிர் போனாலும் பெரிய உயிர் நின்றால் போதும் என்ற எண்ணத்துடன் உட்கிழவி அவளை ஒத்தை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிப் போகலாம் என்று ரங்கனிடம் மொழிந்ததும் ஜோகி வெலவெலத்து நின்றான் ரங்கன் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ததும் ஜோகி மேற்கு திசை நோக்கி ஈசனே நீ அழிக்கும் பிச்சை மோசம் செய்துவிடாதே என்று கைக்குவித்தான் மாதி அலைப்பாயும் நெஞ்சத்துடன் மருகினாள் தன் நினைவற்ற கிரிஜை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டாள் அரை கதவு மூடியிருக்க வெளியே தவித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நான்கு மணி நேரத்துக்கு பின்பு மழலை ஒளியின் நடுவே தேன் பீறல்களாக குழந்தையின் ஒளி கேட்டது கதவு படார் என்று திறந்தது வெள்ளை உடை தாதியின் முகம் தெரியும் முன் மாதி ஆவலே உருவாக உள்ளே பாயத் தாவினாள் ஆண் குழந்தை என்று கூறிவிட்டு தாதி மறுபடியும் கதவை படார் என்று போட்டுவிட்டாள் ஜோகி ஆவலை வடிவாக நின்றான் குழந்தை ஏன் இன்னும் கத்தி விரைக்கிறது அந்த இளங்குரலின் இன்ப போதையில் முழுகிய மாதி கனி என்ற செழுங்கொடியை மறந்துவிட்டாள் கனி காணத் துடித்தாள் அதன் மலர் போன்ற முகத்தை இடுங்கிய கண்களால் கண்டு சுருக்கம் கண்ட முகத்தோடு தூக்க கைகள் பரபரத்தன எப்போது காணப்போகிறோம் தவம் கிடந்து வந்த செல்வனை ஏன் இன்னும் வெள்ளை கவுன்காரி அழவிடுகிறாள் கடவுளை இவர்களுக்கு நெஞ்சில்லையா மாதி பொறுமை இழந்து கதவை இடித்தபோது உள்ளிருந்து கதவை திறந்த தாதி அதட்டினாள் கதவை நன்றாக திறக்காமலே போ கிழவி என்று அவளை தள்ளிவிட்டு அந்த பொண்ணு புருஷன் யாரு என்றாள் ஜோகி பதறி ஓடினான் மீண்டும் கதவு அடைக்கப்பட்டது பாவி என்று மாதி நின்றாள் ஜோகி உள்ளே சென்று பார்த்தான் மழையில் அடிபட்டு சோர்ந்த தாழ்வாரை போல் அவள் கிடந்தாள் கையிலே ஏதோ ரப்பர் குழாயை கட்டியிருந்தார்கள் மூக்கில் ஏதோ வைத்திருந்தார்கள் வெள்ளை டாக்டர் அம்மாள் கிரிஜையின் ஒரு கையை கையில் வைத்து கொண்டிருந்தாள் கிரிஜா என்றான் அவன் அலறும் குரலில் அவள் அவனை மலர நோக்கி இதழ்களை கூட்டி சொன்னது அவன் ஒருவனுக்கே புரிந்தன குழந்தையை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று துடித்தான் ஜோகி தாதி அழும் குழந்தையை கையில் ஏந்தி வந்து காட்டினாள் கிரிஜை பார்த்தாள் அவள் விழிகள் மலர்ந்தன இதழ்களில் புன்னகை அரும்பியது ஆண் பிள்ளை கிரிஜா ஈசனின் அருள் கிரிஜை சிரித்து கொண்டே இருந்தாள் கண்கள் மலர்ந்தபடி இருந்தன டாக்டர் உதடுகளை பிதுக்கிவிட்டு போனாள் வெள்ளையுடை தாதியின் கருவிழிகள் அகன்று செவ்விதழ்கள் குவிந்தன ஓ காட் கான் என்று அவள் ஒளியை அடுத்து கிரிஜா என்று பீறி வந்த ஜோகியின் அலறல் ஒளி அந்த கட்டிடத்தையே அதிர செய்தது குழந்தை கத்தி ஆயிற்று மழை விடாமல் கொட்டியது இத்துடன் திருமதி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய குறிஞ்சித்தேன் நிறைவுற்றது திருமதி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யும் நன்றி